இருக்குது. அதே மாதிரியே லைக் இந்த இடத்துலேருந்து இப்போ வந்துட்டுருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இன்கேஸ் ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மேபி நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே. உங்களோட ஃபஸ்ட்டாகட்டால் நீங்கள் வந்து 17,835 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கன்ஃபார்மாக ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் பை போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரேடே பண்ண போகிறேன், என்னால் வந்து லைக் ஒரு டூஆர்டை சுச்சுவேஷனால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 17,835 இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கு இந்த இந்த ஸ்மால் ரெட் ஜோனை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபார்ம் பை போய்க்கலாம். லைக் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 17,904 17,993 18,050 அப்படின்னா இவ்வளோ பெரிய லெவல் வரைக்கும் போகிறதுக்கு கூட மார்க்கெட்டுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஹாய் ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். மார்னிங் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிஃப்டி ஆக்சுவலாக இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த க்ரீன் ஜோனில் வந்து எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம், அதாவது இப்படி வந்துட்டு எப்போ வேணால் மார்க்கெட் திரும்பலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் 17,652 பர்ஃபெக்டான ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் நான் வந்து சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கைஸ் கொஞ்சம் கிளியராக பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வந்து இந்த ஒரு ஏரோ மார்க் நான் வந்து போட்டிருக்கேன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நாம் எய்ம் பண்ண ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,835, அது எப்போ ரீச் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே தான் நம்ம டார்கெட் ஆக்சுவலாக ரீச் ஆச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக இந்த ரெட் ஜோனில் பட்டு தான் மார்க்கெட் மூடி ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியில் நாம் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. நம்மளோட டார்கெட்ஸும் பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்த உள்ள இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்துட்டு இருக்க மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து இன்கேஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு ரிவர்சல் போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க மார்க்கெட் இன்கேஸ் ஒரு சின்னதாக ஒரு 100-120 points டவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த ஏரியா வரைக்கும் வந்தால் கூட ஃபஸ்ட் ஆகட்டாவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 41,100 அப்படிங்கிற இந்த லெவலாகவும், அப்படி இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி இன்ட்ராடே ஹை இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கூட மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆகட்டாக நீங்கள் வந்து எய்ம் பண்ணலாம். விச் இஸ் 40,851 கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆகட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரீஜன்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் மார்னிங் வீடியோவில் நிஃப்டிக்கு எப்படி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பேங்க் நிஃப்டிக்கு இந்த க்ரீன் ஏரியா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஏரியானு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக பேசியிருந்தோம். ஸோ மார்னிங் வீடியோவில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,851 அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் டார்கெட் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:00 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி 10:30, 10:40 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா டார்கெட் பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெட் ஜோன் வரைக்கும் போகணும்னு நம்ம வந்து கிளியராக பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ரெட் ஜோனுக்குள்ள மார்க்கெட் கிட்டத்தட்ட 145 மார்க்கெட் வந்து உள்ளே ரீச் ஆகி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த லெவல்ஸை பர்ஃபெக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மார்னிங் வந்து டெய்லியுமே நிஃப்டி எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் போகும், எது க்ரூஷியலான ஜோன், எந்த லெவலில் என்டர் ஆனால் பெஸ்ட் அப்படிங்கிற வீடியோஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரியே ஈவினிங் வந்து லைக் போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது நம்ம காலையில் கொடுத்த லெவல் ஈவினிங் அச்சீவ் ஆச்சா அச்சீவ் ஆகலை அப்படிங்கிற ஒரு வீடியோஸும் நம்ம வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லியும் ட்ரேட் பண்ணும்போது 9:30-9:50 நம்ம சேனலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தானும் தெரிஞ்சிடும். ஸோ தட் அவங்களால ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ வெரி மச்.